हर नमः पार्वती पते, हर हर महादेव। सद्गुरु स्वामिनः जय। सहनावतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। श्रुतिस्मृतिपुराणानामालयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं। सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। नमः श्रुतिशिरःपद्मषण्डमार्तण्डमूर्तये बादरायणसंज्ञाय मुनये शमवेश्मने ब्रह्मसूत्रकृते तस्मै वेदव्यासाय वेधसे ज्ञानशक्त्यवताराय नमो भगवतो हरेः। सर्वेषां सन्यासिनां व्यासपूजा गुरुपूर्णिमायाम् आसीत्। ततः परं चातुर्मास्य कालः प्रवर्तते। व्यासः सर्वान् वेदानपि विभक्तवान्, वेदसारतया महाभारतं कृतवान्, पुराणादिकमपि कृतवान्। वेदान्तेषु ये ये मन्त्राः आत्मतत्त्वं प्रकाशयन्ति तत्र सन्देहानपि सर्वान् आक्षेपांश्च गृहीत्वा समाधानार्थं ब्रह्मसूत्राणि अकरोत्। வேதவியாச பூஜை பண்ணி குரு பௌர்ணிமையில எல்லாரும் அதன் பிறகு வியாசருடைய ஸ்மரணமாக அந்த பரம்பரையில வந்த பகவத்பாத ஸ்மரணமாக இப்பொழுது இன்று மூன்றாவது லெக்சராக பிரஸ்தானத்திரயத்துல பிரம்மசூத்திர பாஷ்ய சாரத்தை பார்க்கிறோம். போன வாரம் கீதையும் உபனிஷத்துல ஒன்னே ஒன்னு மெயினாட்தன் கடோபனிஷத்தும் பூர்த்தி ஆயிடுச்சு. இந்த மூணுக்கும் பிரஸ்தானத்ரயம் என்ற பெயர். ஞான கங்கா என்றதான ஒரு பெரிய ரிவர் வேதாந்த விஜானம்ங்கிறதே ஒரு ஞான கங்கான்னு வச்சுட்டா, அதுல ஸ்ருதி பிரஸ்தானம்னு உபனிஷத்துக்கள் எல்லாம் அது ஒரு விதமான கட்டம், ஹனுமான் காட்டு மாதிரி கங்கையில். கீதா பிரஸ்தானம் ஸ்மிருதி பிரஸ்தானம்னு எடுத்துட்டா அது ஹரிச்சந்திரா காட்டுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இப்ப இன்னைக்கு எடுத்துட்டு இருக்கிற பிரம்மசூத்திரம்ங்கிறது இது அஸ்வமே தசாஸ்வமேதா காட். ஆனா மூணுலயும் நமக்கு ஆத்ம தத்துவ ஞானம்ங்கிற ஜலத்துலதான் முழுகிறோம். ஆனா மூன்று விதமான காட்டிலையும் ஒவ்வொன்றுல ஒவ்வொரு விதமான சௌகரியங்கள் அசௌகரியங்கள் இருக்கலாம். அது போல ஸ்ருதி ஸ்மிருதி சூத்திர பிரஸ்தானம்னு பேரு. அதுல நடுப்புற இருக்கிற ஸ்மிருதி பிரஸ்தானம் சர்வோபனிஷத்துக்கு சாரமான பால், பால் சாரமான வெண்ணெய், வெண்ணெயுடைய சாரமான நெய்னு கூட சொல்லலாம் அமிர்தம் கீதை. அந்த கீதை இந்த சூத்திர பிரஸ்தானத்துல இவர் சூத்திரத்தினால சில அப்செக்ஷன்ஸ் எல்லாம் ரைஸ் பண்ணி வேதாந்தங்கள்ல தெரிஞ்சின்றதுல அதுல பலவிதமான கேள்வி பதில்கள் ஆர்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் மனசுல வாங்கிண்டு இது ஒரு விதமான சர்ச்சையாக பூர்வபக்ஷம் சித்தாந்தம் அப்ஜெக்ஷன் அண்ட் ரெஃபுடேஷன் அப்படிங்கிற நிலைமையில இந்த பிரம்மசூத்திரத்தை பண்ணியிருக்கார். இதுல தான் சொன்ன சித்தாந்தத்துக்கு எவிடன்ஸாக சப்போர்ட்டாக கீதையை நிறைய இடத்துல எடுக்கிறார். அபி ஸ்மரியதே ந தத்பாசயதே சூரியோ ந சசாங்கோ ந பாவக அப்படின்னு பைஞ்சாத்தியாய் ஸ்லோகத்தை அதை பின்னாடி சொல்றோம். ஆக இன்னைக்கு அந்த கீதையினுடைய சாரமாக ஒரு பல விஷயங்கள் தெரிஞ்சிருந்தாலும் ஒரே ஒரு ஸ்லோகத்துல கீதை மட்டும் இல்ல பிரஸ்தானத்திலே சாரமே மத் கர்ம கர்ம மத் பரமஹா மத் பக்த சங்கவர்ஜிதா நிர்வைர சர்வபூதேஷு யஹ சமாமேதி பாண்டவ. மனித வாழ்க்கையில பகவானுக்காகவே கர்மாக்கள் பண்ணி நம் கடமை என்று செய்து
அவரிடம் பக்தியோட சமர்ப்பணம் கர்ம பலன பண்ணம். அவர் தான் நமக்கு அல்டிமேட் கோல்னு நினைச்சுக்கணும். அவரிடத்திலேயே உள்ளூர ஒரு அன்பர்கணம் மத் பக்தா. மற்ற உலக விஷயங்கள்ல பற்றுதல் இல்லாமல் தாமர எல்லை ஜலம் போல் பழகணும் சங்கவர்ஜிதா. எல்லா பிராணிகளிடத்திலும் பகவான் தான் இருக்கார். ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருதேஷே அர்ஜுன திஷ்டதி. எல்லாருக்குள்ளையும் தத் சிருஷ்டா ததேவான் உப்ராவிஷதுன்னு உபனிஷத்து சொல்றது. ஆக யாரையும் நாம துவேஷிக்கப்படாது. யாரையும்னா மனிதர்களை மட்டும் வச்சுக்கப்படாது, பாம்பு தேடலாம் கூட துவேஷப்படப்படாது. அது இருக்கிற இடத்துல அது நாம இருக்கோம், நம்ம இருக்கிற இடத்துல அது இருக்கு. அந்த ஹையஸ்ட் நிலைமையான துவேஷம் இல்லாத இருக்கிறது சர்வபூதேஷு. இது மாதிரி நாம லைஃப நடத்திட்டு இருந்தோமே ஆனால் நாம நிச்சயமான மோட்சங்கிற விஷ்ணு பதத்தை அடையிறோம். என்ன வந்து அடையறான்னு சொன்னார். இதெல்லாம் இருக்க இப்போ பிரம்மசூத்திரம் எப்படி போயிருக்குன்னு கேட்டா, சர்வ வேதாந்தங்கள்லையும் பரம்பொருள் ஒன்றுதான் இருக்கிறது, அது எப்பொழுதும் பந்தப்படாத நித்திய சுத்த புத்த முக்த ஸ்வரூபம். அதுவேதான் ஒவ்வொருத்தருடைய ஆத்மா. ஆத்மான்னா இந்த செல்ஃப் கான்சியஸ்னஸ் அப்படிங்கிற ஒரு ஏகாத்மவாதத்தை நிரூபிக்கிறதுக்காக வேதாந்தங்கள் சொல்லி முடிச்சாலும் அதுல சில அப்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் லாஜிக்கலி ரைஸ் பண்ணி அது ஒரு டிஸ்கஷனாக பண்ணி அதுக்குள்ளேயே ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடாம ஒருத்தர் ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடலாம். ஏதாவது ஒரு விவகாரம்னு வந்ததுன்னா அது எப்படி நியாயாலயம் கோர்ட்டுக்கு வருதோ அது போலன்னு எங்க ராமசாஸ்திரி சொல்றாரு. இதுல இப்படி சில பேர் சொல்றா அப்படி சில பேர் சொல்றான்னு சண்டையை கிளப்பி விட்டு அதுல பூர்வபட்சமான வாதி பிரதிவாதி அந்த மாதிரி ஆர்குமெண்ட் பண்ணக்கூடிய நிலைமையில வேதாந்தத்தை ஒரு டிஸ்கஷன் டிபேட் அது மாதிரி இருக்கிற புஸ்தகம் இது. இதுல நாலு அத்தியாயங்கள் இருக்கு. ஒவ்வொரு அத்தியாயத்திலையும் கரெக்டா நாலு பாதங்கள், நாலு சப்டிவிஷன், ஃபோர் குவார்டர்ஸ். ஆக மொத்தம் இதுல 16 பாதங்கள். 16ங்கிறது ஒரு முழுமையை காட்டக்கூடியது. இது எல்லா மதத்திலையும் வைஷ்ணவா ராமானுஜ சித்தாந்தம் சிஷ்டாத்வைதம் துவைத்தம் மத சித்தாந்தம் அத்வைதம் நம்ம சித்தாந்தம் எல்லாருக்குமே 4x4ங்கிறது சப்ஜெக்ட் அப்ஜெக்ஷனே கிடையாது. 16 பாதத்தோட கூடினது வியாசர் எழுதினதான சூத்திரங்கள் பிரம்மசூத்திரம் அப்படின்னு பேரு. இதுக்கு வேதாந்த மீமாம்சா சாஸ்திரம்னு பேரு. வேதாந்தத்துல தத்துவத்தை சொல்லக்கூடியது உபனிஷத்து, அதனுடைய எசன்ஸ சொல்லக்கூடியது கீதை. வேதாந்தத்துல சொன்ன தத்துவத்துல மனநம் பண்ணும் பொழுது அதை நாம லாஜிக்கலி வீட்டுல உட்காந்து பிளான் பண்ணும் போது சில கேள்விகள் எல்லாம் வந்தால் க்வெஸ்சன் ஆன்சர் செஷன் மாதிரின்னு வச்சுங்கள. அதுல இத 4 அத்தியாயமா பிரிச்சு பண்ணார். 4x4 16ல மதத்திரயத்திலையும் அப்ஜெக்ஷன் இல்லை. ஆனால் ஒவ்வொரு பாதத்திலும் சின்ன சின்னதான சில சூத்திரங்களோட கூடினதான சப்ஜெக்ட் மேட்டர் ஒன்னொன்னு எடுத்துக்கிறதுல அதிகரணங்கள்னு பேரு. அது மொத்தம் வந்து 191 அதிகரணம் அப்படின்னு வேத அத்வைதப்படி. 10 பேருக்கெல்லாம் 10 கூடுறது 10 குறையிறது. அதே போல ஒவ்வொரு அஹோரிசம் சூத்திரங்களுடைய எண்ணிக்கையிலையும் சூத்திரங்கள்லாம் அப்படியேதான். ஒருத்தருக்கு ஒரு சூத்திரத்தை ரெண்டா பண்ணுவார், ஒருத்தர் ரெண்டு சூத்திரத்தை ஒன்னா பண்ணுவார் இந்த மத பேதங்கள்ல. ஆனா சூத்திரத்தினுடைய எண்ணிக்கையிலும் வித்தியாசம் இருக்கு. ஆனா நம்ம ரீதியாக 555 அதிகரணம் 191 பாதங்கள் 16 அத்தியாயம் 4 இதுதான் இதனுடைய சொரூபம் கண்டென்ட். அதாவது இண்டெக்ஸ் மாதிரி முதல் அத்தியாயமானது சர்வ வேதாந்தங்களும் ஆத்மஸ்வரூபம் அத்வித்தீயமான நான் டிவலான ஒரு வஸ்துவை சொல்றதுக்கே வந்திருக்கு. அதுதான் அதுல கருத்து அப்படிங்கிறதுக்கு சமன்வய அத்தியாயம். ரெண்டாவது அத்தியாயம் இதுல அப்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் ரைஸ் பண்ணி மற்ற மதங்கள்ல சாங்கிய மதம் யோக மதம் தார்க்கிக மதம் அதுகள்லாம் நம்ம அத்வைதத்தை ஒத்துக்கலையேன்னு கேட்டு அதெல்லாம் ரிஃப்யூட் பண்றதுக்காக ரெண்டாவது அத்தியாயம் அவிரோதாத்தியாயம் விரோத பரிகாரம். மூணாவது அத்தியாயம் இதெல்லாம் படிக்கிறதுக்கு நமக்கு முன்னாடி பேசிக் குவாலிபிகேஷன் என்ன அப்படின்னா வைராக்கியம் விவேகம் சமதம இதெல்லாம் சொல்லியிருப்போம் முன்னாடியே.
அதெல்லாத்துக்கும் விசாரிக்கிறதுக்குன்னு ஒரு பெரிய அத்தியாயம் மூணாவது அத்தியாயம். அதுக்கு சாதன அத்தியாயம். அதுல உள்ள புகுந்த சாதனம் சமதமங்களும், வெளியில இருக்கக்கூடிய யாக யஜ்ஞாதிகளும், வைராக்கியம்ங்கிறது ரொம்ப அந்தரங்கம் இல்லை, ரொம்ப பகிரங்கமும் இல்லை, பேர்பட்டது. வைராக்கியத்தை சொல்றதுக்காகவே முக்கியமாக நிறைய விஷயங்கள் வந்திருக்கு. நமக்கு ஓரளவுக்கு வெளிப்பொருள்களுடைய ஆசையை குறைக்க 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 ஆசை குறுக ஆனந்தம் பெருகும். ஆசை அறிமின்கள், ஆசை அறிமின்கள், ஈசனோடாயினும் ஆசை அறிமின்கள் அப்படின்னு திருமூலர் சொல்றார். இதுக்காக மூணாவது அத்தியாயத்தை பல விஷயம் நாம பண்ணக்கூடிய சந்தியாவந்தனங்கிறத பத்தி சொல்ல மாட்டார். அக்னிஹோத்திராதிகள் எல்லாம் கூட நமக்கு கர்மா சித்த சுத்திக்கும், உபாசனங்கள் எல்லாம் கான்சன்ட்ரேஷனுக்கும் உபயோகப்படுங்கிறதுக்காக நிறைய அதிகரணங்கள்லாம் சொல்லி அது மூணாவது அத்தியாயம் சாதன அத்தியாயம். நாலாவது அத்தியாயம் உபாசனங்கள்லாம் பண்ணினோமே ஆனால் எந்தெந்த தேவதைய உபாசனம் பண்றோ அந்தந்த லோகங்களுக்கு போறார். சகுண பிரம்ம உபாசனம் பண்ணினோமே ஆனால் உத்தராயண மார்க்கமாக பிரம்மலோகம் போய் அங்க ஆனந்தமா இருக்கார். அங்க சகல விதமான குளோரியஸ் அனுபவங்கள்லாம் மட்டும் அனுபவிச்சுட்டே இருக்கிறவர் ஒருத்தர். அந்த அனுபவங்கள்லாம் போரும்னு சொல்லி நான் டுவல் ஸ்டேட்டஸ் பரபிரம்ம பாவம் அப்படிங்கிறது உண்டுங்கிறதாக சகுண உபாசனா பலத்தையும் சொல்லி நிர்குண ஞான பலத்தையும் சொல்லி பூர்த்தி பண்றார். ஆரம்ப சூத்திரம் அதாதோ பிரம்ம ஜிஜ்ஞாசா, கடைசி சூத்திரம் அனாவிருத்தி சப்தாத் அனாவிருத்தி சப்தாத். இந்த புத்தகத்தை நன்றா உணர்ந்து கடைபிடிச்சிட்டோமே ஆனால் இந்த பிறவி வந்தது முடிஞ்ச பிறகு இதுல சொல்றபடி ஃபாலோ பண்ணிட்டே போனேன்னா இங்கேயே ஞானம் வந்து மறுஜன்மா இல்லைன்னு ஆகலாம். இல்ல கர்மாக்களும் உபாசனங்களும் சேர்ந்து பண்ணி ஞான உபாசன கர்ம உபாசனா சமுச்சயம் பண்ணி சகுண பிரம்மலோகம் அங்க போய் சத்தியலோகத்துக்கு போய் அங்க வேதாந்த விசாரம் சுலபமாக பண்ணி அங்கேயே முக்தி அடையலாம். இது தேவதா அதிகரணத்திலே சொல்றார். தேவதைகள்லாம் கூட அங்க போய் அந்த ஊர்லயும் சில பிரச்சனைகள் இருக்கு. அது டிவைன் பிரச்சனைகள், டிவைன் ப்ராப்ளம் தேவலோகத்துல, மனுஷ லோகத்துல ஹியூமன் ப்ராப்ளம். நான் சொல்ற வரைக்கும் வைகுண்டத்துல வைகுண்டிக் ப்ராப்ளம், கைலாசத்துல கைலாசிக் ப்ராப்ளம், ஃபாரின்ல ஃபாரின் ப்ராப்ளம், இந்தியாவில இந்தியன் ப்ராப்ளம். ப்ராப்ளம்ங்கிறதே எப்படி வருதுன்னா நீங்களா ஏற்பாடு பண்ணிக்கிறது தான் ப்ராப்ளம். சொல்யூஷனே உங்கள்கிட்ட தான் இருக்கு. ப்ராப்ளத்தை கிரியேட் பண்றது நீங்க அப்படிங்கறது புரியணும். எதனால நமக்கு ப்ராப்ளம் வருதுன்னா தப்பான அறிவு, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது உலகத்திலேயே பெரிய கஷ்டம். நான் அண்டர்ஸ்டாண்டிங் வேற, ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப நல்லது. நான் அண்டர்ஸ்டாண்டிங் கெடுதலும் இல்லை நல்லதும் இல்லை. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கிறது எப்பவுமே கெடுதல். இது மேனேஜ்மெண்ட் சைஸ்ல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னாலதான் எல்லா ப்ராப்ளமும் வருது. நமக்கு பேசிக்கான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா அறிவு வடிவமான நான் நான் சொல்லக்கூடிய அகம் என்பது நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரே மாதிரி பிரகாஷம் இருக்கும் பொழுது, அது எல்லாத்தையும் விட்னஸ் பண்ணிட்டு இருக்கும் பொழுது, அதை இந்த பாடி சென்ஸ் ஆர்கன்ஸ், மைண்ட் பாடி சென்ஸ் ஆர்கன்ஸுங்கிறதான லிமிட்டிங் ஏஜென்ட்ஸுகளோட மிஸ் ஐடென்டிபிகேஷன் அத்தியாசம்னு பேரு. இதுலதான் சூத்திர பாஷ்யமே ஆரம்பிக்கிறது. அதை போய் நான் நீங்க யாருன்னா இன்னாருடைய பிள்ளைங்கடா, இந்த ஆத்மா அவருடைய பிள்ளையா, இந்த உடம்பு அவருடைய பிள்ளையா, நீங்க எப்படி இருக்கேங்கிறார். என்னவோ சார், குண்டா இருக்கேன், வயிற்று ஜாஸ்தியா இருக்கேன். இந்த ஆத்மாவுக்கு வயிற்று ஜாஸ்தியா இருக்கா, உடம்புக்கு வயிற்று ஜாஸ்தியா இருக்கா, நீங்க என்ன பண்ணிட்டு கேள் படுத்துட்டு இருக்கேன், படுத்துட்டு இருக்கிறது ஆத்மாவா உடம்பா, நீங்க எப்படி இருக்கீள், நான் பியூட்டிஃபுல்லா இருக்கேன், ஐ ஐ எம் அக்லி, அகம் சுந்தரஹா, அகம் கச்சாமி. சுந்தரஹான பியூட்டிஃபுல் அர்த்தம், பேர் இல்லை, ப்ராப்பர் நான் சொல்லல. அதே போல சில சமயத்துல ஐ எம் வெரி வெரி இன்டெலிஜென்ட், ஐ எம் வெரி டல் மேன் அப்படின்னு சொல்றான். இதெல்லாம் வெவ்வேறு இடங்கள்ல இருக்கக்கூடிய பொருள்களை ஒரு ஸ்படிகத்தை நீளம் பச்சை மஞ்சள் சிவப்புன்னு ஒருத்தன் கிரகிச்சா
அப்ப ஸ்படிகத்தினுடைய கலர் மல்டி கலர்னு சொன்னோமேனா எவ்வளவு பெரிய தப்பு. மிஸ் அண்டர் பண்ணிக்கிறது எப்படின்னு கேட்டா, ஒரு சந்திரனை ரெண்டா தெரியும் சில சமயத்துல, கண்ணுல கோளாறு இருந்தாலோ இல்ல கண்ணு இமைய இடிக்கின்றாலோ. அப்போ ஒன்று பலவாறாக தெரியறது ஒரு கோளாறு, ஒன்று வேறொன்றாக தெரியறது ஒரு கோளாறு. இதெல்லாம் முதல்ல இருக்கிறதுனால நாம ஆனந்தமான முக்தரா இருந்தும் நமக்கு இந்த தப்பான அறிவுகள்னால பந்தம் வருது. இந்த தப்பான அறிவை மெனக்கட்டு சூத்திரத்துல சொல்லக்கூடியது அத்தியாசகா, மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த ஃபேக்ட் அப்படிங்கிறத சொல்லி, அந்த மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங்க கம்ப்ளீட்டா எடுத்து நான் யாருங்கிறத கண்டுபிடிச்சுட்டோமே, ஆனால் நிச்சயமாக ஒரு விதமான ப்ராப்ளமும் எப்பவுமே இல்லைன்னு புரியும். கழுத்துல போட்டுருக்கிற மாலைய ஊரெல்லாம் தேடி மறதியினால போட்டுன்றது ஞாபகம் இல்லாததுனால எல்லாரையும் சந்தேகப்பட்டு பெஷி திட்டி கடைசியில் அப்பா உன் கழுத்திலேயே மாலை இருக்குன்னா எப்படி கிடைக்கிறதோ அப்படி மோட்சம் பிரம்மவிதாப்னோதி பரம் தரதி சோகம் ஆத்மவிது அப்படிங்கறத நன்றாக அலசி தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த புஸ்தகம் விசார புஸ்தகம் ஆரம்பிக்கிறோம். அசாதோ பிரம்ம ஜிஜாசா, நமக்கு நாலு விதமான விஷயம் வேணும். எது ரொம்ப பர்மனண்டா நல்லது ஹிதம், எது பிரியம், நித்திய அனித்திய விவேகம், அப்புறம் சென்சிபிள் ப்ரெஷர்ஸ்ல ரொம்ப அட்ராக்டிங்கா இருந்து அதையே நினைச்சுண்டு காமுகனாக இல்லாமல் முதல்ல அதுல இருந்து வைராக்கியம், அப்புறம் புலனடக்கம் மனது அடக்கிறது, எது வந்தாலும் பொறுமையாக ஏத்துக்கிறது, இந்த மாதிரி நாலு விதமா இதற்கெல்லாம் பிரம்ம விசாரம் பண்ணணும்னு சொல்றார். அதுக்கப்புறம் அந்த பிரம்மங்கிறது உலகத்துக்கெல்லாம் படைப்புக்கும் காப்பதற்கும் அழிவிற்கும் அதுதான் காரணம்னு இரண்டாவது சூத்திரம் ஜென்மாத்யசயதா. வேதங்களையும் அவர் தான் படைத்தார், ஆகையினால வேதம் சொல்றபடி நமக்கு நிச்சயமா கேட்கலாம். மனுஷாவுடைய வாக்கியம் மாதிரி அது டவுட் பண்ண வேண்டியதில்லை. அதுங்கிறதுக்காக ஈஸ்வரனால படைக்கப்பட்டது வேதம்னு சொன்னார். அதுலேயே இன்னொரு மீனிங்ல அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சாஸ்திரத்தினாலதான் தெரிஞ்சுக்க முடியும். கண்காதுனால புலன்களாலேயோ அனுமானத்தினாலேயோ உபமானத்தினாலேயோ தெரிஞ்சுக்க முடியாது. அதனால இந்த புஸ்தகத்தை படிச்சுதான் தெரிஞ்சுக்கணும். அதுல டிஸ்கஸ் பண்ணணும். அதை ஒண்ணு சொல்றதுக்கு தான் இத்தனை புஸ்தகம் வந்துருக்கு. கர்மகாண்டத்திலேருந்து ஆரம்பிச்ச சகல சாஸ்திரமும் விசேஷமான வேதாந்தங்கள் ஒன்றே ஒன்று நான்குவலான அபயமான இன்ஃபினிட்டான ஆனந்தம் அப்படிங்கிறத எல்லா புஸ்தகங்களும் சேர்ந்து ஒரு யுனானிமஸா சொல்றதுன்னு நாலாவது சூக்தம் தத்துவ சமன்மையா இதனுடைய வியாக்கியானம் பாக்கி இப்படிங்கிறது இதனுடைய மொத்த எசன்ஸ். இதுல ரொம்ப நமக்கு சுலபமாக வியாசர் சிலதெல்லாம் என்ன பண்றாருன்னு கேட்டேனால், ஒரு கர்மா பண்றோம், யாகம் பண்றோம், சந்தியாந்தனம் பண்றோம்னு வச்சோங்கூட, யோ சோமயாகம் பண்ணும் பொழுது சில மந்திரங்கள்லாம் சொல்றச்சே, இந்த மந்திரத்துல இந்த இடத்துல இன்ன தேவதை இருக்கா அப்படிங்கறதான கான்சன்ட்ரேஷன் உபாசனம் பண்ணி வித்யா சகிதமான கர்மாக்கள், அந்த உபாசனங்கள்லாம் தெரியல, சொன்னதை சொன்னபடி பண்ணிட்டு இருக்கான் பிசிக்கல் ஆக்ஷன் மட்டும். இது ரெண்டுல எது நல்லதுன்னா உபாசனம் பண்ணித்தான் பண்ணணும் அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் வருது. அதுக்கு சூத்திரக்காரர் என்ன சொல்றார், அப்படிலாம் இல்லப்பா, உபாசனம் தெரிஞ்சு பண்ணா ஸ்பெஷல் பலன், நீ சாதாரணமா மெக்கானிக்கலாக பண்ணினாலும் கூட சொன்னது சொன்னபடி அது ரைட்டு தாங்கிறத தன் நிர்தாரணானியமஸ்திருஷ்டேக்க பிரதிபந்த பலம் 3.3.42 ஒரு பெரிய விசாரம். உபாசனங்களும் தெரிஞ்ச பிறகுதான் நீங்க பண்ணணும். வெறும்னு அந்த மந்திரம் சொல்லி என்ன பண்ணணும்னு பிசிக்கலா பண்ணா போராது அப்படிங்கிறதாக ஒருத்தர் கேட்க, அப்படி சொல்லிட்டு போகக்கூடாது ஃபேக்ட் அப்படின்ற, அப்படி கிடையாது, அந்த மாதிரி ஒன்றும் நிர்பந்தம் இல்லை. தெரியாதவாள்லாம் கூட நிறைய பண்ணி பலன் அடைஞ்சான்னு சொல்லியிருக்கு. ஆகையினால தெரி உபாசனம் பண்ணிண்டே பண்றதுங்கிறது உயர்வே ஒழிய அதுக்கு எவிடன்ஸ் எல்லாம் கொடுக்குறாரு அந்த அதிகாரி. நமக்கு ரொம்ப சௌரியம்,
எதேவ வித்யே திஹி. உபனிஷத்துல இருந்தே ரெஃபரன்ஸ் கொடுக்கிறார். அதனுடைய உபாசனங்களும் அதுல விசேஷமான அதாவது தியானம் பண்ண வேண்டிய விஷயமும் தெரிஞ்சு பண்ணா பலன் அதிகம். அதிகம்னு சொன்னா மற்ற பேருக்கு பலன் உண்டுன்னு நம்ம எல்லாம் கிருபையாக பேசியிருக்கார். அதுக்கப்புறம் பிராணாக்னி ஹோத்திரம்னு சாந்தோக்கியத்துல ஒண்ணு இருக்கு. இவர் எல்லாமாக இருக்கிற பிராணிகளே நான் தான்னு விராட் ஸ்வரூப உபாசனம் பண்ணிட்டு இவர் பிராணாய ஸ்வாஹா பானாய ஸ்வாஹா வியானாய ஸ்வாஹான்னு பிராணாகுதி பண்றார். இந்த பிராணாகுதி பண்றதுனால உலகமே திருப்தி அடையிறதுன்னு ஒண்ணு இருக்கு. ஏகாதசி இன்னைக்கு இவர் ரொம்ப நியமமாக ஆகாரம் பண்ணாம இருக்கார். அப்போ அன்னைக்கு இந்த உபாசனம் பண்றதுக்காக சாப்பாட்டை கொண்டு வச்சுண்டு பிராணாபி ஹோத்திரம் பண்ணி பிராணாதிகள் உலகம் போற இருக்குன்னு அந்த ஏகாதசி இன்னைக்கு சாப்பிடாட்டாலும் அந்த உபாசனத்துக்காக அன்னத்தை கொண்டு வச்சு பண்ணணுமா வேண்டாமா, நான் இந்த மாதிரி ஆங்கிள எடுத்திருக்கிறேன். அவர் என்ன சொல்றார், லாஜிக் எல்லாம் சொல்றார். ஆதராதலோபகான்னு பூர்வபக்ஷம் பண்ணி உபஸ்திதே தத்வச்சனாது 3:40 ஐயா, ஆகாரம் வந்த பிறகு கபகபான்னு உள்ள போட்டுக்காத, இன்னைக்கு எல்லாரும் பட்டினியா இருப்பா, எல்லாருக்காகவும் நான் ஆகுதி பண்றேன்னு பிராணாய ஸ்வாஹா பானாய ஸ்வாஹா வியானாய ஸ்வாஹா உதானாய ஸ்வாஹா சமானாய ஸ்வாஹா பிரம்மணாய ஸ்வாஹா அப்படின்னு போடுறே, இது உங்களுக்கு ஆகாரம் இல்லைன்னு சொன்ன இன்னைக்கு இதுக்காக சாதகம் அடிச்சு நீ பிராணாகுதி கூட உபாசனம் பண்ண வேண்டாம் அப்படின்னு நமக்கு சௌரியம் பண்றார். எல்லாத்துக்கும் மேல நம்ம எல்லாருக்குமே இன்னைக்கு ஓரளவுக்கு ஆஸ்திகமாக ஒரு ஆர்த்தடாக்ஸியா இருக்கிறவாளுக்கெல்லாம் ஒரு பெரிய ப்ராப்ளம் இதா வந்து நல்லவாளுக்கு ஒரு கஷ்டம் வரத்தான் வரும். கஷ்டம் இல்லாதவ யாரும் கிடையாது. ஆனா கெடுதலாகவே இருக்கிறவாள்லாம் கொஞ்சம் சௌக்கியமா இருக்க மாதிரி உலகத்தை தெரியுது. உடனே நமக்கு எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை இருந்து கூட அந்த நம்பிக்கை கொஞ்சம் ஆட்டம் காட்டுறது. இப்படி ஈஸ்வரன் நம்பி இதே பண்ணி பொய்யே சொல்லாம லஞ்சமே வாங்காம இருந்து நாம தானே இப்பெல்லாம் கஷ்டப்படுறோம், கண்ணாபினான்றவா சௌக்கியமா இருக்காளே, இந்த கடவுளுக்கு கண் இருக்கா அப்படின்னு பகவான் வந்து தவறுதலாக பண்ணிவிட்டார். நல்லவனை கஷ்டப்படுத்துறார், கெட்டவனை நல்ல பொசிஷன்ல வைக்கிறார் அப்படிங்கிறது புராணங்கள்ல கதைகள்ல இருந்தும் தெரிகிறது, நமக்கும் சுவானுபவத்துல தெரியுது. இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்கு உபனிஷத்துக்கள்லாம் வச்சுண்டு பொட்லாட்சி மாதிரி ரெண்டு சூத்திரம் சொல்றார். வைஷம்யன சாபேஷத்வாதி அப்படின்னு ஒரு அதிகம். அதுல என்ன சொல்றார், சில பேரை உயர்வாக பணத்திலேயோ அழகிலேயோ பதவியிலேயோ புத்தியிலேயோ ரொம்ப உயர்வா இருக்கிறார். தேவதா தேவைகள் தேவர்கள் என்று ஆரம்பிச்சு அதுலயும் தாரதமியம் இருக்கு. நம்ம மாதிரி இருக்கிறவாள்ல மீடியமாக ஏதோ சுகம் துக்கம் ரெண்டு கலந்து இருக்கிறார். சில பேர் வந்து ரொம்ப ஒரு நாய் இதெல்லாம் கஷ்டப்படுற ஜந்துக்கள் இருக்கு, நரகத்துல சில பேரை தள்ளுறார். இந்த மாதிரி ஒரு யார் நல்லவா யார் கெட்டவான்னு கூட வித்தியாசப்படுறது, ரொம்ப ரொம்ப கொடுமைப்படுத்துறாரு. இது ஈஸ்வரன் பண்ற காரியத்தினாலதானே அவர் நினைச்சா சரி பண்ண முடியாதா, இது எல்லாருக்கும் நான் ஆஸ்திகனா இருக்கிறவருக்கும் இந்த கேள்வி, நாஸ்திகனுக்கு இந்த கேள்வி வரப்போறது இல்லை. ஈஸ்வரன் சொல்றே எல்லாம் நல்லது பண்றதுதானே அவன் கேட்டாலும் கேட்கலாம். ஆக இந்த பேசிக்கான க்வெஸ்சனுக்கு ஒரு அதிகரணம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சாரு. அதிகரணா தான் ஈஸ்வரன் இந்தா ந காரியா வைஷம்ய நேர்கண்யேன சாபேக்ஷத்வா ததா ஹி தரிசயதி. அதுல என்ன சொல்றாருன்னா, ஒரு பேப்பர் வேல்யூவேஷன் ஒருத்தர் 100 பேப்பர் திருத்துறாருன்னு வச்சுங்க, நல்லபடியா இம்பார்ஷியலா திருத்தக்கூடியவர் அவர். அவர் 100 மார்க் மேத்தமெட்டிக்ஸ் 100 மார்க் போட்டிருக்காரு சில பேருக்கு, சில பேருக்கு 80, 90, 70, 98. ஒருத்தர் 2 பேருக்கு சிங்கிள் டிஜிட்ல 5-6 தான் போட்டிருக்காரு. அது 5-6 போட்டவும் சுபாவம் நல்லவனா இருக்கலாம், வாத்தியாருக்கு சுசுரூஷ எல்லாம் பண்ணலாம். இன்னொருத்தன் வந்து வாத்தியார் கண்ணாபினான்னு வைரவன், அவனா ஃபுல்லா கணக்கு ஆன்சர் பண்ணிருக்கான், 100 மார்க் போட்டிருக்காரு. வெளியில இருக்கிறவ என்ன சொல்லுவா, அசத்துக்கு போய் 100 மார்க் போட்டார், இவனுக்கு போய் சிங்கிள் டிஜிட்ல போட்டார், இவருக்கு என்ன ஒரு பார்ஷியாலிட்டி அப்படின்னா, இங்கதான் பார்ஷியாலிட்டி இல்லைங்கிற
தன்னை சுசுரூஷ பண்ணவங்கிறதுக்காக அவனுக்கு 100 போட்டிருக்கலாமே, தன்னை மெய்யறவங்கிறதுக்காக அவனை 0 போட்டிருக்கலாமே. ரீவேல்யூவேஷன் கூட கிடையாது அந்த காலத்துல, ரீ டோட்டலிங் தான் இந்த காலத்திலயும். என்ன கேட்டா, இந்த மாதிரி இருக்கிறதுனால வாத்தியாருக்கு ஒரு பார்ஷியாலிட்டி என்றோ வேணும்னே அவனை தொந்தரவு பண்ணி 5-6 வருஷமா தள்ளுறாருனோ சொன்னாக்க எப்படி பொருந்தாதோ? ஏன் பொருந்தாது? அவன் என்ன பேப்பர்ல எழுதியிருக்கானோ அதுக்கு மார்க் போட்டிருக்க. எழுதினத்துக்கு மார்க்கே ஒழிய ஆளை பார்த்து மார்க் போடுறது இல்லை. அதனாலதான் பேர் எல்லாம் எழுதுறது இல்லை கொஸ்டின் பேப்பர்ல. அது இதுல நான் ரொம்ப சொல்லல. அதுபோல நீங்க வந்து உங்க தலையில பூர்வ ஜென்மாவில என்னென்ன பண்ணினேளோ அதனுடைய பலமாக இப்ப வருது. எவ்ரி ஆக்ஷன் இஸ் நெசசரிலி ஹேவிங் ரியாக்ஷன் அக்கார்டிங் டு த ஃபோர்ஸ். பந்தை எப்படி வீசுகிறீர்களோ அப்படிதான் திரும்பி வரும். இந்த இடங்கள்லாம் விசாரிச்சு கர்மா பேக்ஷா ஈஸ்வர ஏஷக்கேவ சாது கர்மகாரிதம் எமேபியோ லோகேபியோ நிமிஷத்தே. பகவான் ஒருத்தருக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சாருன்னா புண்ணியத்தை பண்ண வச்சு கொடுக்குறாரு. நினைச்சபடி கொடுக்குறான்னு தானே கொடுக்கலாமே. ஆக பகவானுக்கு நீங்க வெய்யறதுங்கிறத வச்சுக்கவே வச்சுக்காதீங்கோ. இது ஒவ்வொரு லைஃப்லயும் இந்த அதிகரணத்தை நாம அடிக்கடி ஸ்மரிச்சுக்கணும். அதுல ரொம்ப டீட்டெயிலா இருக்கு. அதுக்கப்புறம் இந்த பலன்கள் எல்லாம் நீங்க பண்ற காரியத்தினாலேயே வருதுன்னு சில பேர் மீமாம்சக்கால சில பேர் கர்ம ஏவ பலம் ததாதிவா ஈஸ்வரஹா கர்ம திருஷ்டுவா பலம் ததாதிவா. இது ஒரு பெரிய விஷயம். இதை இந்த பிரம்மசூத்திரத்துல தீர்மானம் பண்றார். பலம் அத உபபத்தே ஸ்ருதத்வாச்சா. 4 சூத்திரம் வருது அங்க. ஜெய்மினிக்கும் இவருக்கும் நடாய். ஜெய்மினி என்ன சொல்றாரு? கர்மாவே பலம் கொடுக்கும். டியூட்டி ஒன்லி இஸ் காட். காடுன்னு ஒன்னு தனியா ஒத்துக்க வேண்டிய அவசியம் கூட இல்லை அப்படின்னு அவ ரொம்ப தீவிரவாதிகள் எக்ஸ்ட்ரீமிஸ்ட். அவளோட இவர் டிஸ்கஸ் பண்ணும்போது நீ பண்ற வேலை பலம் கொடுக்கறது, நீ உழுதன்னா நன்னா விளையிறது, இல்ல பகவான் எடுத்துக்க வர்றார், நீ படிச்சேன்னா நன்னா புரியுறது, இவர் என்ன நடுப்புற அண்ணாவி குயஸ் கட்டல். அப்படியே அவர் கொடுக்கிறவரா இருந்தார்னா ஒன்னும் பண்ணாருந்தாலும் கொடுக்கலாமே. வயல்ல போகவே இல்லை, உழவே இல்லை, பகவான் கொடுக்கட்டுமே நிறைய நல்ல கோரிய பிச்சைன்னு கொடுக்குற மாதிரி. கனகதாரா ஸ்தோத்திரம் பண்ண உடனே அந்த அம்மாளுக்கு கனகதாரை வந்ததுங்கிற இந்த கேள்வியில கேட்ட அப்புறம் சொல்றேன். அவ இந்த பிரம்மச்சாரிக்கு துவாதசியில, அதுவும் ஆதிசங்கரா உள்ள பிரம்மச்சாரிக்கு துவாதசியில தங்கிட்ட இருந்த சொத்து முழுக்க இருக்கக்கூடியத அந்த நெல்லிக்கனியை கொடுத்துட்டா. அப்ப சர்வஸ்வதானம் பண்ணினா அந்த பிரம்மச்சாரி அத்தியனம் பண்றவனுக்கு இது கொடுத்தால் உடனடியாக அதுக்கு எஃபெக்ட் கொடுன்னு தான் கனகதாரையில கேக்குறாரு. என்ன எனக்காக நீ கொடுன்னு கேட்கல அவர். இந்த பிரம்மச்சாரிக்கு இதுக்கு ருத்ரத்துல ஒரு மந்திரத்துக்கு அர்த்தம் வருது, அது ருத்ரம் சொல்லும்போது சொல்ற. எனவே அவர் வந்து கர்மாவான பலத்தை கொடுக்கறதுக்கு ஈஸ்வரன் இருக்குன்னு இப்ப கேள்வி. ஏன்னு கேட்டா நாம நல்லதுக்கு சுகம் கொடுக்கறதுக்கு கர்மா நிறைய பண்ணிருக்கோம். அது ஒரேடியா சுகத்துக்கு கொடுப்பிடாது. தாயார் வந்து ஆகாரங்கள் எப்படி கொடுக்கணும்னு குழந்தைக்கு தெரிஞ்சு எடுத்து விடுறச்சே பால் கொடுக்கறச்சே அப்படித்தான். கொஞ்சம் விவரம் தெரிஞ்சு சாப்பிடும் போதும் ஒரு 10 உடைய திங்கிறேன்னா போட மாட்டான். ஏன்னா அஜீர்ணம் வந்துடும், அப்புறம் 2-4 நாளைக்கு படுத்து விடுவான். அப்போ அளந்துதான் கொடுப்போம். அதுபோல இந்த கர்மாவானது இன்னர்டு பாடியா இருக்கிறதுனால ஒரே சுகத்தை ஒரேடியா கொடுத்துட்டு போயிடும், இல்லைன்னா ஒரே துக்கத்தை கொடுத்துட்டு போயிடும். எப்ப யாருக்கு எந்த அளவுல எந்த மாதிரி கொடுக்கணும் அப்படிங்கறத புரிஞ்சிருந்தா ஆள் கண்டிப்பா தேவை. ஒரு ஆபீஸ்ல நீங்க பண்ற வேலைக்குத்தான் பணம்னாலும் அதை பார்த்து கவனிக்கக்கூடிய ஒரு ராஜா தானே பலம் கொடுக்குறான். இந்த மேனேஜிங் டைரக்டர் இவன் என்னென்ன விதமா, இவன் எவ்வளவு தூரம் டீல் பண்ணிருக்கான், இவனால எவ்வளவு லாபம் வந்திருக்கு கம்பெனிக்கு, அதனால அவருக்கு ஸ்பெஷல் போனஸ். இப்ப எல்லாம் லோக்கத்திலேயே கண்டக்டர் யார் நிறைய வசூல் பண்றானோ அவனுக்கு அன்னைக்கு உள்ளதுல போனஸ் நிறையங்கிறான். அதுக்கு ஒரு ஆல்பம் அவன் செய்த வேலையே குளித்தா அது கடமா இருக்கிறதுனால கரெக்டான டயத்துல கரெக்டான அளவுல கரெக்டான மெத்தடில கொடுக்க முடியாது. ஆகையினால ஈஸ்வரன் அதையெல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு அப்பப்ப என்ன வேணுமோ அதை கரெக்டா கொடுக்கிறார்.
ஈஸ்வரன் தான் பலதாத்தா, ஆனா கர்மாவை அனுசரிச்சு பலதாத்தா, கர்ம அவனி பண்ணித்தானும் அப்படின்னு சொல்ற. அதுக்கப்புறம் பாக்குறாரு இவர், இந்த ஆள்னு நீங்க சொல்றீங்கல்ல ஆத்மா ஆத்மா ஜீவன்னு, இவருக்கு தானே இவ்வளவு நிர்பந்தங்கள், இப்படி எல்லாம் இருந்து கர்மாவை பண்ணி பக்தியை பண்ணி ஞானத்தை ஸ்லோலி படிப்படியாக அடைஞ்சு ஞானத்தை முழுக்க அடையறதுக்கு ஒரே ஒரு சாதனை என்னன்னா உலக விஷயங்கள்ல ஈர்ப்பு இல்லாம இருக்கணும் முதல்ல, அப்புறம் ஆசைப்படாமல் இருக்கணும், பேராசைப்படாமல் இருக்கணும், ஆசையே இல்லாமல் துறவியாக இருக்கணும். ஆசையை விடுறதுதான் துறவி. பிசிக்கலாக எல்லாத்தையும் விட்டுட்டு போறதில்லை, அங்க போய் இதுலயே ஆசைப்பட்டுன்னு என்னாச்சோ என்னாச்சோன்னு கவலைப்படப்படாது. இந்த தேவி மகாத்மியத்துல ஒரு ராஜா ஒரு க்ஷத்ரியன் பெரிய ராஜா நாட்டை இழந்து இருக்கிறவாள்லாம் இவனை அடிச்சு விரட்டி சின்ன கிராமத்துல இருந்து வேட்டையாடுறேன்னு வந்துட்டான். ஒரு பெரிய பணக்காரன் அவ குடும்பத்திலேயே இவன் சாப்பிட்டா சொத்து வேணா போறதுன்னு மனைவி மக்கள்லாம் அடிச்சு விரட்டுட்டான். ஆனா அவ ரெண்டு பேருக்கும் வைராங்கியத்தை காணும், என்னாச்சோ தெரியலையே அந்த குழந்தைகள், அடிச்ச குழந்தையா இருந்தாலும் சௌக்கியமா இருக்கணுமேங்கிறான். இவன் நான் நான் நாட்டு ஆண்ட யானை எல்லாம் நன்னா இருக்கணுமே, புதுசா வந்த மந்திரி எல்லாம் சர்ப்ளஸ் பட்ஜெட் போடணுமே, இவங்க விலப்படுறான். என் மோகோ ஞானினோ ரவி. அந்த வைராக்கியம் வரத்துக்கு என்ன பண்ணணும்னா பகவான எனக்கு வைராக்கியத்தை கொடுன்னு நினைச்சு கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணும். இதனாலதான் முழுக்க வல்லைன்னு ஒண்ணு நாம கஷ்ட சுகம் ந கரோதி விராகா அப்படின்னு பஜகோவிந்தாதி எல்லாம் ட்ரெயின் பண்ணி கொஞ்சத்துக்கு கொஞ்சம் வைராக்கியம்னாக்க ஹேட்டுன்னு அர்த்தம் இல்லை, நாட் அட்ராக்டட் பை, ஃபோர்ஸபிளி அட்ராக்டட் பை, அது வரைக்கும் முதல்ல வைராக்கியம். இதெல்லாம் நாம சொல்லணும். இது யாருக்கு இவ்வளவும், ஜீவனுக்கு. ஜீவன்னா யாரு, தி செல்ஃப். அவர் யாரு அப்படின்னா இவர் தான் புத்திங்கிறதான இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சுண்டு மைண்டுங்கிறதான ஒன்றையும் சகாயமா வச்சுண்டு கண்காது முதலியவைகளால இந்த உடம்புக்குள்ள இருந்துண்டு சாஸ்திரங்கள் எல்லாம் படிச்சு நல்லதை பண்ணணும் கெடுதலை விளக்கணும். அப்ப ரெண்டுக்கும் இவர் தான் கர்த்தா. ஏன்னா வேதாந்தம் ரொம்ப படிச்சுட்டு ஆத்மா கர்த்தான்னு சொல்லப்படாது, முதல்ல ஆத்மா நீதான் பொறுப்பு, பந்தத்தை அடையறதுக்கும் நீதான் காரணம், மோட்சத்துக்கு போறதுக்கும் நீதான் காரணம், எல்லாம் ஈஸ்வரன் தான் வைக்கப்படாது. ஜீவனை கர்த்தான்னு சொல்றதுக்கு பெரிய அதிகரணம், இது ரொம்ப பெரிய அதிகரணம். கர்த்தா சாஸ்திர அர்த்தவத்வாது 14 சூத்திரங்கள் இல்ல. ஆத்மா அகர்த்தான்னு சொன்னாலே அது ஸ்ட்ரிக்ட்லி ஸ்பீக்கிங். இப்போ உலகம் பூரா எல்லா பொருளும் சுத்தின்றே இருக்குங்கிறது உண்மை, அது அப்சல்யூட் ட்ரூத், அகர்த்தாங்கிற மாதிரி. ஆனா நீங்க பாக்குறச்சே இந்த என் புஸ்தகமோ என் சால்வையோ நானோ சுத்தின்றே இருக்க மாதிரி உங்களுக்கு நேர கண்ண தெரியுமோ? பூமி சுத்தின்றே இருக்குங்கிறான், யாரா நேர கண்ணால பாத்தியாலோ? அப்படி எனக்கு கண்ணால பாக்குறேன்னு நான் சொன்னேன்னா இவனுக்கு ஏதோ பிளட் ப்ரெஷர் போலாருன்னு அர்த்தம். ரொம்ப அப்சல்யூட் ட்ரூத் ஆனது cannot be revealed as a part. அது பூமி சுத்துறதுனாலதான் சந்திரன் சூரியன் எல்லாம் அப்படி போயிட்டு வருது, ஏதோ சொல்லி இன்ஃபர் பண்ணும் ஆத்மா அப்படி. அதனால அந்த கர்த்தத்துவங்கிறது இவர்கிட்ட உண்டு அப்படின்னு சொல்லணும். சரி, இது நிஜமாகவே இவர் கர்த்தாவா, நேச்சுரலி இவருக்கு அந்த டூயர்ஷிப் இருக்கா, அதெல்லாம் இல்லப்பா. இந்த தச்சன் மாதிரிங்கிறார், யதாச்ச தக்ஷோபயதா. தச்சன்னாக்க ஒளிய வச்சுண்டு கரெக்டா மர வேலை பண்றவன், தட்டான்னாக்க தங்கத்தை வச்சுண்டு ஆபரணங்கள் பண்றவன். நான் வேணும்னு சொல்ல சொல்றேன், உபன்யாசகர்னா நீங்க எல்லாம் வந்து உட்காண்டேன்னா புஸ்தகத்தை சொன்னா நான் சொல்லுவேன். நான் எப்ப பார்த்தாலும் உபன்யாசம் பண்ணேன்னாக்க அப்ப கீழ்பாக்கத்துக்கு நான்கிற ஆசாமிக்கு தேவையா உள்ள உபகரணங்கள் வரும் பொழுது, தேவை என்று வரும் பொழுது, அது தூண்டப்படும் பொழுது கர்த்தாவாக இருப்பார். சமையல்காரன்னு சொன்னா எப்ப பார்த்தாலும் சமைச்ச நேர்ப்பண, சிங்கர்னா எப்ப பார்த்தாலும் பாடுவன. அதனால அது பாடுற தன்மை இவருடைய இயல்பாக இருந்தால், பாலினுடைய நிறம் இயல்பாக வெளுப்பா இருந்தால், அது இந்தூர்ல இருந்தாலும் அந்த ஊர்ல இருந்தாலும் எப்பவுமே வெளுப்பா இருக்கும். அன்லஸ் நீ குங்குமம் பூ போட்டு கரைக்காம இருந்தா, ஜலம்ங்கிறது எப்பவுமே சூடா இருக்குமே ஆனால் அப்ப வெந்நீர் போட வேண்டிய அவசியமே இல்லை. ஜலம் ஜெல்லு பார்த்தா இருக்கு, உபாதியினால சுடுறது.
இரும்பு தொட்டா சுடுறதுன்னு சொன்னீங்கன்னா இரும்பு சுடாது, இரும்பு சூடா இருக்கிற அதோட சேர்ந்ததுனால. எனிஹோ ஒரு வேலை வரும்போது பஷ்யம் சக்ஷுஹோஷன் ஸ்ரோத்ரம் ஔபாதிகம், இந்த கர்த்தத்துவங்கிறது தேவையா இருக்கும் போது எடுத்துக்கிறார். படிக்கும் எப்ப ஷேப்பா இருக்கும், ஷேப்பு பூ வச்சு பார்த்தா செத்த ஷேப்பா இருக்க மாதிரி இருக்கும், நீலம் பூ வச்சு பார்த்தா நீளமா இருக்கும், நீளம் பருப்பெல்லாம் அவருடையது அல்ல அப்படின்னு ஒரு பெரிய விஷயத்தை ரொம்ப விஸ்தாரமாக அவர் சொல்றார். சரி, இவருடைய நேச்சர் என்ன, இவர் வந்து இனத்து பாடியா இல்ல ஞான ஸ்வரூபமா இல்ல ஞானம்ங்கிறத அவர்கிட்ட வந்துட்டு வந்துட்டு போறதா, பல பேர் பல நிமிஷம் பேசுறார். நோ தயேவா, சின்ன சூத்திரம், இந்த ஜீவனை பத்தியே பல சூத்திரங்கள் இருக்கு, அதிகரணங்கள் அங்கங்க அந்த உபனிஷத்தை தான் கண்டுபிடிச்சு சொல்றார். அத கேள்விய பலமா கேட்டு அதுக்கு ரெஃப்யூட் பண்றேன். சத்யம் ஞானம் அனந்தம் பிரம்மா, ஞான ஸ்வரூபம் தானே சொல்றது. அதனாலதானே தூங்கும் போது கூட நன்னா தூங்கினேன்னு உணர்வு எடுத்து சொல்றான். இந்திரியங்கள் எல்லாம் இல்ல, அறிவுன்னு சொல்லக்கூடிய புத்தியும் இல்ல, ஆனா புத்தியை காட்டிலும் ஒரு ஞானம் இருக்கு, அவர் இயல்பாக அது இருக்கு. இத மத்த பேர் எல்லாம் அப்படி அவர் ஜடம் அதுல ஞானம் வைக்கிற பாக்ஸ்ன்னு சொல்றதெல்லாம் தப்புங்கிறத ஆத்மா ஞானஸ்வரூபம். சரி, ஆத்மாவுடைய சைஸ் என்ன, அது வரிசையாங்க. ஆத்மா என்பவர் பிரம்மமே, என்ன தத்துவமசி அகம் பிரம்மாஸ்மி இதெல்லாம் பெரிய விஷயங்கள் இருக்கு இல்லையா. பிரம்மமே உலகத்தை சிருஷ்டி பண்ணிவிட்டு தைத்திரியத்தை என்ன சொல்றார், தத் சிருஷ்டுவா ததேவான் உப்ராவிஷது, எல்லாத்தையும் விசாரிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் சாந்தோக்கியத்துல அனேன ஜீவேன ஆத்மனானு பிரவிஷ நாமரூபே வியாகரவாணி, இந்த ஜீவன் என்ற வடிவமாக ஆத்மாவாக நானே ஆகி பல தின்சான கர்மாக்களை எல்லாம் பண்ண வச்சு நல்லபடியா முக்தி அடைய வைக்கணும், அவருக்கு ஒரு விளையாட்டு பேச்சு லோகவத்து லீலா கைகள் அப்படி சொல்றதுனால இவர் ஞான வடிவமாக இருக்கணும். சரி, இவருடைய சைஸ் என்னன்னு கேட்டா, சைஸ் வந்து அணுவா இருக்கணும் சார். ஏன்னா இங்க இருந்து கிளம்பி சொர்க்கம் போறா, சொர்க்கத்துல நீங்க வர லைட் உடம்பு, அதாவது அணுன்னு சொன்னோம், ஏன்னா ரொம்ப சின்னது ஆட்டம்னு வச்சுங்களேன், அணு பரிமாணஹா. அப்ப வேதாந்தங்கள்லாம் இவர் விபு பெரியவர் மகான்னு சொல்றீங்கன்னார், சும்மா ஸ்தோத்திரத்துக்காக சொல்றீங்கன்னார். அப்படி இவர் எங்கும் தெரிந்த ஆல்பர்வே சிவா இருந்தால் இவரால இங்கேருந்து சொர்க்கத்துக்கு போக முடியுமா, இல்ல சொர்க்கத்துல இருந்து மனுஷலோகத்துக்கு வர முடியுமா, இல்ல மூமெண்ட் வர முடியுமா? ஆகினால ஆத்மாங்கிறவர் மனதுக்குள்ள இருக்கிறவர். வேதாந்தங்கள் கூட ஏஷோனு ஆத்மா சேதசாவே திரவியான்னு அப்ஜெக்ஷன பெருசா கலப்பி அதெல்லாம் பா, ஸ்பேஸ்ங்கிறது ஆல்பர்வேசிவ் தானே. அப்புறம் நாலு டம்ளர்ல நாலு விதமான பொருளை வச்சு இங்கேருந்து எடுத்துன்னு போகும்போது அந்த ஸ்பேஸ் போறதா போலையா, ஸ்பேஸ் போகல அந்த ஸ்பேஸ்னா அந்த பால் இங்க கொட்டி போயிடணுமே. அது எப்படி கை போறதுனால இடைவெளி நகர்றதோ, டம்ளர் நகர்ந்து எடுத்துன்னு போறதுனால டம்ளர் இடைவெளி எப்படி நகர்ந்து போறதோ, இங்கேருந்து அங்க அங்கேருந்து இங்க உங்க குடத்துல இருக்கிற இடைவெளியை எங்கேயாச்சும் கொண்டு ஒண்ணு ஒண்ணா. இப்ப நான் இங்க ரோட்ல குழந்தைகள் ஆக்ஷன் ராத்திரவள்ள கிராமங்கள்ல நிலா காட்டி பௌர்ணமிக்கு இந்த ஆத்தையா இந்த ஆத்துக்கு போவான். போகும்போது இந்த குழந்தை என்ன பண்ணும், நம்மாத்துக்கு நேர இருந்த நிலா அதையும் எடுத்துன்னு போகணும், சரிவா வேலை எடுத்துன்னு போயிட்டா அங்க போகணும்னு அங்க வந்துடுச்சது. சரி, நம்மாத்துக்கு திருப்பி எடுத்துன்னு வரணும், இந்த மறுபடியும் நடந்து வந்தா இவாத்துக்கு நேரம் வந்துடுச்சு. அது போகவும் இல்லை வரவும் இல்லை, சென்டர்ல இருக்கு எல்லாருக்கும் நேர போற மாதிரியும் வரா மாதிரியும் இருக்கு. மேகங்கள்லாம் குறுக்க நடக்கும் போனா மேகங்கள் அசையும் போது சந்திரன் அசைகிற மாதிரி இருக்கு. இது ஹஸ்தாமலகத்துல சொல்றார். அதே விஷயத்தினால இவருக்கு சராச்சரவியபாஸ்வயஸ்துஸ்யாத்தத்வியபதேசோ பக்தஹான்னு ஒரு பெரிய சூத்திரம். இந்த சூத்திரங்கள் எல்லாம் நீளமாவும் இருக்கும், ரொம்ப குறைச்சலாவும் இருக்கும், அது ரொம்ப அப்போரிசம் சின்னதா போனதுனால இதுல இவ்வளவு கருத்து இருக்காங்கிறத சொல்றதுக்கு பரமேஸ்வரன் அவதாரமான பகவத் பாதாடு இல்லைன்னா முடியவே முடியாது. ஆதிசங்கருடைய பெருமையிலேயே வேதாந்தங்கள்ல தான உள்ள விஷயங்கள் எல்லாம் ரொம்ப சுருக்கமா சொல்றேன்னு ஆரம்பிச்சு ஒத்துருக்குமே அதுக்கு அர்த்தம் புரியாம போயிடுத்து. வியாசர் மொழியோ மொழியோன்னு முடிச்சார். அப்ப ஆதிசங்கரர் வந்தார் நல்ல வேளையா,
ஏன்னா வியாசர் விஷ்ணு ஆதிசங்கர சிவன் அவருடைய ஹிருதயம் இவருக்கு தான் தெரியும், இவருடைய ஹிருதயம் அவருக்கு தான் தெரியும். சிவஸ்ய ஹிருதயம் விஷ்ணு, விஷ்ணோஸ்து ஹிருதயம் சிவஹ. அவ்யாசோ தரிசயதி ஸ்ம சூத்ர கலித ந்யாயோக ரத்னாவளீஹி. ஆதிசங்கர பெருமையிலே இது சாம 1 hour கூட சொல்ல முடியாது அந்த ஸ்லோகம். அப்ப என்ன இருக்கு அதை கண்டுபிடிச்சு இப்ப சொல்றாரு. இப்ப போறான் வரான், ஜீவன் பிறந்தான் ஜீவன் இறந்தான், ஜீவன் பிரம்மலோகம் போனான் ஜீவன் அங்க போறான் இங்க வரான்னு சொல்றேன் என்றார். அவருடைய உடல் போகிறது கண்ணர் கடத்தினுடைய இடைவெளியை இவன் எடுத்துன்னு போயிட்டான்னா இடைவெளியை எடுத்துன்னு போக முடியாது. கடத்தை எடுத்துட்டு போனா இடைவெளி போகுது. நான் இந்த கையை இப்படி பிரிச்சு காட்டுறது உண்டு, நாலா அஞ்சான்னா இப்படி வச்சா நாலு, இப்படி வச்சா அஞ்சு, இப்படி ஆட்டினா இப்படி ஆடுறது, இப்படி ஆட்டினா இப்படி ஆடுறது, ஆகாசம் வெர்டிகலா ஆடுறதா ஹரிசாண்டலா ஆடுறதான்னா நீ உன் புத்தியா, உன் புத்தி தான் ஆடுறது. மஞ்சகாமால காரணம் யார பார்த்தாலும் சன்னியாசி மாதிரி. ஆகினால வேறொன்றுல இருக்கிறதான இது இல்யூஷன் பேரு. இல்யூஷன் கம் டில்யூஷன், வேறொன்றுல இருக்கிறது இதுதான் அத்தியாசம். ஆகினால இவர் எங்கும் இருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும், அணுன்னு சொல்லப்படாது. ஏன் நடுத்தரமா இருக்கட்டும், யானையா இருக்கச்சு யானை அளவுக்கு இருக்காரு, பூனையா இருக்கச்சு பூனை அளவுக்கு இருக்கார், சரீரத்துக்கு தகுந்தான் சரீரம் வளர்ந்தா வளர்றார் அடையடே அப்படி எல்லாம் சொன்னா பெரிசிபிலிட்டி வரும். கூடி குறைஞ்சு வந்தா ஒரு நாள் குறைஞ்சே போயிடும். ஏன் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ஒரு 1000 ரூபா நோட்டு பண்டில் உனக்கு கிடைச்சதுன்னா ஒன்னொன்னே அடிச்சுட்டே வந்தா கடைசியில இந்த கம்பி தான் இருக்கும், இல்லைன்னா சுத்திர பேப்பர் தான். அவயவங்களோட சாவயவமாக மத்தியம பரிமாணமா இருந்தா ஆத்மா புண்ணியங்கள்லாம் பண்ணி அழிஞ்சு போயிட்டான்னு வந்துடும். ஆகினால் அவர் அணு பரிமாணமும் அல்ல, நடுத்தர உடம்பு பரிமாணமும் அல்ல, அவர் எங்கும் இருக்கிறார் அப்படித்தான் சொல்லணும். போறது வருதுங்கிறது அவருடைய உடம்பு. இந்த கையை எடுத்துன்னு போனாக்க இடைவெளி எடுத்துன்னு போனான்னு சொல்ற மாதிரி அப்படிங்கறத ரொம்ப நாள் தீர்மானம். சரிதான் சார், இவருக்கு இவருடைய ரிலேஷன்ஷிப் பிட்வீன் இவருக்கும் ஈஸ்வரனுக்கும் என்னன்னார். அம்சோ நானாபியபதேசாது, பெரிய அக்னி கொள்ளிக்கட்டையில இருந்து ஒரு நெருப்பு பொறி வருதுன்னு வச்சுக்கோ, இதுக்கும் சூடு இருக்கு, இது அதுவேவா இதுவேவா அக்னிங்கிற சூட்டுத்தன்மையை பார்க்கும்போது அதேதான், ஆனா தெரிஞ்சு வந்தா போல தெரியல. அலாத சாந்தியிலையும் சொல்லிருக்கோம் இல்ல. ஆகினால அம்சங்கிறதுக்கு போர்ஷன் அர்த்தம் இல்ல, அம்ச இவ அவரு சைத்தனர் இவரு சைத்தனர், அவர் சச்சிதானந்தன் இவரு சச்சிதானந்தன், நான் இருக்கேங்கிறது யாருக்குமே சந்தேகம் இல்லையே. லைட் போட்டு பாக்கணுமா, மாமியை கேட்டுன்னு வந்து சொல்லுமா, என் சார் சாஷு ஊர்ல இருக்காரா இல்லையா, மாமியை கேட்டு சொல்றேன், நீங்க இருக்கீங்களா இல்லையா, உங்க ஒய்ஃபை கேட்டு வரேன். தூங்கும் போதும் சரி இன்னொன்னு போதும் சரி பிரமாணமே இல்லாத எப்பொழுதும் ஈஸ் ஈஸ் ஈஸ்ன்னு இருந்துருக்கு. அகம் 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 எத்தந்த ஸ்புரந்தம் சதா அந்த சத்துவங்கிறது பிரம்மஸ்வரூபம், நமக்கு எல்லாமே புரியுது. ஐநோ எனக்கு தெரியலங்கிறது கூட ஐநோ, ஐடோன்ட் நோங்கிறது ஐநோ, அக ஞானஸ்வரூபம். என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு, எல்லாருக்குமே குழந்தையில இருந்து ஆரம்பிச்சு நீ அஷடுன்னா அது கோவம் வந்து தான் ரொம்ப சமத்து அப்படின்னு சொல்லணும். சமத்து அஷடுங்கிறதுக்கு பதத்துக்கு அர்த்தம் கூட தெரியாதெல்லாம் அவன் கிடக்க அஷடு, நான் ரொம்ப சமத்து நீ ரொம்ப சமத்து. அப்போ ஆத்மாவில ஒரு பிரீத்தி, நான் 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 நான். அப்ப அந்த பிரீத்தி இன்பத்துல தான் வரும். இதுக்கெல்லாம் காட்டி இவர் ஆனந்த ரூபமாக இருக்கார். இவர் இடத்துல பிரீத்தி சச்சிதானந்தம்ங்கிற தன்மை இருக்கிறதுனால இவர் அது அவர் எப்படி விபுவோ ஞோ தயேவா, இவரும் விபுவாத்தான் இருக்கணும், இவரும் அறிவு வடிவமாத்தான் இருக்கணும் அப்படிங்கறத ரொம்ப அழகாக சொல்றார். சரி, இந்த புண்ணியங்கள்லாம் பண்ணி தேவலோகத்துக்கு போன அப்புறம் அங்க போய் வைராக்கியம் வந்து புத்தி வந்தாக்க கரையேற முடியுமா முடியாதா, இல்ல டைம் பாஸ் ஆயிடுச்சுன்னு நம்ம இப்படியேதான் திண்டாடு ஒருவரா, இல்லப்பா அங்கே தது பரியபி பாதராயண சம்பவாது. நீங்க மேல் நிலைமையில போயிட்டா கூட அங்க இருக்கிற நிலைமைகள்லாம் பார்த்து நிஜமாக உங்களுக்கு வைராக்கியம் வந்துட்டுன்னா நீங்க அதுல ஈடுபட்டு இந்தூருக்கு வரணும்னு அவசியம் இல்லையா, அங்கேயே வேதாந்த விசாரத்துக்கு இடம் இருக்கு. வருணம் விதரமுபசாரா,
இந்திரனும் நிர்வோச்சனும் தேவராஜா அசுரராஜா ரெண்டு பேரும் பிரம்மலோகத்துக்கு போய் இந்திரன் 101 வருஷம் பிரம்மச்சரியம் இருந்து ஜாக்கிரத் சொப்ன சுஷுப்தி அவஸ்தைகளை வர்ணிப்பதன் மூலமாக பிரம்மாவனிடத்துல பூர்ண ஞானத்தை அடைஞ்சான்னு கதை. இந்த அறகுறையா இருந்த அசுரராஜா என்ன பண்ணா, அவர் சொன்னது அறகுறையா புரிஞ்சுண்டு சரியா புரிஞ்சுண்டேன்னு வந்து அவன் குழப்பிட்டான். அது விட்டுருவோம். சில பையங்க பிளஸ் டூ வரைக்குமா பாஸ் பண்ணுவான்னா செவன்த் ஸ்டாண்டர்ட்லயே போடுவான். அட்லீஸ்ட் எயித் ஸ்டாண்டர்டா இருந்தா ஒரு கவர்மெண்ட் சர்டிபிகேட் ஆகுது இருக்கும். அவனை நாம் ஒண்ணும் பண்ண முடியாது. ஆக அந்த ஊர்ல கூட இந்த மாதிரி வைராக்கியம் வந்து ஞானத்துக்கு முயற்சி பண்ணி ஞானம் அடைஞ்சவா இந்திரன் இருக்கான், பிருகுங்கிறதான ரிஷி வர்ணனுடைய பிள்ளை இருக்கான். அவள்லாம் இந்த ஊர்ல வந்து குருகுலத்துல படிக்கல, அங்கேயே படிக்கிறதுக்கு வசதி இருக்கு. அவளுக்கு இந்த ஞான விசாரத்துக்கு அங்கேயும் அதிகாரம் உண்டு. அங்க அவளுக்கு உடம்பு உண்டா, மீமாம்சரியா உடம்பு கிடையாதுங்கிறத, உடம்பு இல்லைன்னா கண்ணல் தான் இருக்காது, கண் இல்லைன்னா புசுவம் பார்க்க முடியாது, வாத்தியார் சொன்னதை கேட்கறதுக்கு காது இல்லைன்னா ஒண்ணும் பண்ண முடியாது, எல்லாம் உண்டுப்பா கண் காது மூக்கு மனசு ஒன்ன விட பவர்ஃபுல்லாக உண்டு. அவ உடம்பு வேர்க்காது, இது மாதிரிலாம் புராணங்கள்லாம் வச்சுக்கணும். அதுக்கு பெரிய விசாரம் தேவதா அதிகரணம்னு பேரு. சரி, இந்த வேதங்கள் மூலமா தான் இதை தெரிஞ்சுக்கணும்னாக்க வேதம் கற்க முடியாதுன்னு சில பேர்லாம் வச்சிருக்காளே லேடிஸ் அண்ட் ஃபோர்த் கேடர், அவளுக்கெல்லாம் என்னன்னார், அவளுக்காகத்தானே புராணங்கள்லாம் வச்சிருப்போம், கீதையெல்லாம் வச்சிருப்போம். ஞானத்துல அவளை இல்லைன்னு நாங்க சொல்லவே இல்லை. ஞானே அஸ்தி சர்வேஷாம் அதிகாரா, வேத புரஸ்வரந்து ஞானம் நாஸ்தி அப்படின்னு ஒரு பெரிய விஷயத்த அபசூத்ராதிகரணம்னு பேரு. இதெல்லாம் நம்ம சூத்திர பாஷை கிளாஸ்ல அலசன் இருக்கோம். ஹையரா இருக்கிற தேவதைகளா இருந்தாலும் அவனுக்கு இந்த சாதன சதுர்த்தியம் வந்தா விசாரிக்கலாம். இதை யமலோகத்துல போய் விசாரிக்கலாம்னு தெரியறதே கடவுபுஷத்துல இருந்து. இந்த ஊர்ல மட்டும்தான் எக்ஸ்க்ளூசிவ்லின்னு இல்லை. அதுக்கு யார் டிசர்விங்கா இருக்கானோ அவனுக்கு டிசர்வாக இருக்கிறதுல முக்கியமான ஐட்டம் உலகத்துல உள்ள பொருள்கள்ல நாற்றம் குறையும், உபாசம். அத எல்லாத்துக்கும் மேல இந்த வேதங்கள்ல சொன்னதான நமக்கு நித்தியப்படி தீபாரணையில சொல்ற ஒரு மந்திரத்தை பத்தி விசாரிக்கிறார். சூரியோ பாதின சந்திர தாரகம் நேமா வித்யுதோ பாந்தி குதோ யமக்னிஹி தமேவ பாந்தம் அனுபாதி சர்வம். தீபாரணம் பண்ணும் போது காட்டுவார், சோமோவா ஏதஸ் ராஜ்யமாதத்தை, நமக்கு ராஜ்யங்கள்லாம் கிடைக்கணும், சோமராஜா இருக்கணும், அது ஒண்ணும். அப்புறம் இந்த தீபத்தை காட்டி பரமாத்மாவுக்கு வெளிச்சம் போடுறது இல்லை, ஏன்னா பிரதீப ஜுவாலாபி திவசகர நீராஜன விதிகள், சூரியனுக்கு லைட் போடுறதுக்காக நாம தீபம் காட்டுறோம், தீபாரணம் பண்றோம், எதுவும் பக்திக்காக காட்டும். நாம நைவேத்தியம் இல்லைன்னா பகவான் பட்னியான்னு உங்களுடைய பிரியத்துக்காக. அதுபோல இந்த நதத்திர சூரியோபாத்திங்கிற மந்திரத்தை சொல்லி நீராஜனம் பண்ணும் பொழுது இதுக்கு இவர் வந்து எப்பேற்பட்ட ஒளி, ஜட ஒளியா சேதன ஒளியா, சூரியனை காட்டிலும் மிக பவர்ஃபுல்லாக சூரிய வெளிச்சத்தையும் மங்கடிக்கக்கூடியதான ஒரு ஜட ஒளி அப்படின்னு பூர்வபட்சம் அனுக்கிருத்தே ஸ்தஸ்யச்சா அப்படின்னு அந்த சூத்திரம். அல்ல சாரம் என்ன, இந்த மந்திரத்துக்கு என்ன அர்த்தம், நட்சத்திரத்தை விட சந்திரன் ஜோரா பிரகாசிக்கிறது, அந்த சந்திரனை விட சூரியன் நன்னா பிரகாசிக்கிறது, 25 வாட்ஸ் பல்பை விட 60 பெருசா இருக்கு, 60ல இருந்து 100, 100ல இருந்து 1000 வாட்ஸ், 1000 வாட்ஸ் போட்டாக்க 60 வாட்ஸ் வெளிச்சம் மங்கி போயிடும். இது மாதிரி ஒரு உயர்வான ஜட ஒளி ஒண்ணு இருக்கு, அதை நீங்க உபாசனம் பண்ணுங்கன்னு சொல்றதுன்னு பூர்வபட்சம் அப்ஜெக்ஷன் பதில் சொன்ன. அழகே அப்படி ஒரு ஒளி இல்லாதத்தை இருக்குன்னு கற்பனை எல்லாம் பண்ண முடியாது. சூரியனை அமுக்கக்கூடிய ஒளின்னு சொன்னா அந்த ஒளி இப்ப இருக்கா இல்லையா, இருக்கு. இப்ப ஏன் சூரிய ஒளிச்சம் மங்கல்ல 1000 வாட்ஸ் லைட்டை போட்டோன்னு இந்த பெட்ரூம் லைட் வெளிச்சம் தெரியுமா உங்களுக்கு, தெரியாதா அமுக்கிறதோ இல்லையா. அது போல சூரியன் ஏதாவது ஒரு நாள் அமைஞ்சினதா தெரியறதோ, அந்த இல்லாததெல்லாம் பேசிட்டு இருக்காது. என்ன என்ன அர்த்தம்னா, அர்த்தத்தை மாத்து, எந்த ஒரு ஆத்மஸ்வரூபமான சைத்தன்யத்தை சூரியன் போன்ற ஒளிகள் எல்லாமும் வெளிப்படுத்த முடியாதோ, அதை வந்து இலுமினேட் பண்ண வைக்க முடியாதோ, தீஸ் ஆர் ஆல் இலுமினேட்டட் பை தட்,
தமேவ பந்தம் அனுபாதி சர்வம். இதை சொல்லிட்டு தீர்மானம் பண்ண வேண்டியதுதானே. இப்பதான் கீதையினுடைய இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு சூத்திரம் சொல்ற. அபிஜஸ்மரியதே, இந்த வாக்கியத்துல சூரியனை அமுக்கிற ஒளின்னு இருக்கிறத சூரியனால தெரிவிக்கப்பட முடியாத ஒளின்னு எப்படி அர்த்தம் சொல்றேன்? எங்களுக்கு வேதத்துல ஆத்தின்னு சொல்றதுக்கு வர்பல் ஃபார்ம் இல்ல, அதுக்கு என்ன பேருனா காசல்ல சொல்லணும். படத்தின்னா படிக்கிறான், பாட்டகத்தினா படிக்க வைக்கிறான், பாத்தின்னா விளங்குகிறது, ஆசையத்தின விளங்க வைக்கிறான். சூரியன் ஆன்மாவை விளங்க வைக்க முடியாது அப்படின்னு அர்த்தம் சொல்றார் இவர் சித்தாந்தம். என்ன சார் இப்படி சொல்றேன்? நீங்க அங்க இருக்கிறது பர்பு தானே இருக்கு, நீங்க அது போய் காசலா சொல்லலாமா? இந்த ஐயா கீதையில போய் பாருசையத்தே சூரியா நசசாங் கோய், அருமையான இடம். சூத்திரத்துல ஒரு அஞ்சாறு சூத்திரங்கள்ல வேதாந்தத்தை இவர் தீர்மானம் பண்ணிட்டு இந்த தீர்மானத்துக்கு சப்போர்ட்டிங்கா கீதையும் பாரதத்தையும் எடுக்கிறார். நிறைய இடங்கள் இருக்கு, அதுல முக்கியமான இடம் அபிஜஸ்மரியதே. ஆனா ஒண்ணு வச்சுக்கணும், சில பேர் ஆனா பிரம்மசூத்திரத்தை பத்தி கீதையில சொல்றேன்னா இல்ல, அங்க பிரம்மசூத்திர பிரதேசம் செய்வேன்னா இந்த பிரம்மசூத்திரம்னு அர்த்தம் இல்ல. சுருக்கமாக சொன்ன உபனிஷத்திலேயே இருக்கக்கூடிய ஆத்மேயத்தேவோ பாசிதா சுருக்கமாக சொன்னதுன்னு அர்த்தங்க. இந்த பிரம்மசூத்திரம்னு ஆதிசங்கர் அர்த்தம் பண்ணல. யாருப்போ நான் என்ன சொல்றேன், கீதையினுடைய பெருமை சூத்திரத்துல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, வேதத்தினுடைய அர்த்தத்துல டவுட் வரத்தை ரிஃப்யூட் பண்ணும் பொழுதோ இவர் சொந்தமாக லாஜிக்னால ரிஃப்யூட் பண்ணிட்டோ, இத கிருஷ்ணன் கூட கீதையில சொல்றார் பாத்தியா. அது கீதைய வேதாந்தார்த்த நிர்ணாயகத்துக்கு சுப்ரீம் பவராக எடுக்கிற இடங்கள் இருக்கு. ஆனா கீதையில பிரம்மசூத்திர பதேகின்னு சொல்லியிருக்கேன்னா அங்க பிரம்மசூத்திரம் இதை சொல்லல. இது நாம உங்களுடைய ஒரு கிளாரிட்டிக்காக சொன்னேன். அப்போ இந்த பிரம்மசூத்திரத்துல ஸ்மிருதிகளை வச்சு தான் சொன்னத ஸ்ருத்தி அர்த்தத்துக்கு இப்படித்தான் அர்த்தம் சொல்லணும் அப்படிங்கிறதாக கீதையை நடக்கு நிறைய எடுத்துறார். அதே போல இன்னொரு கீதா வாக்கியத்தை எடுக்கிறார். அது எங்க எடுக்கிறார்னா ஸ்மிருதேஷ்ச, ஜீவன் வந்து இப்போதைக்கு இவன் அறிவு வர ஞானம் வர வரைக்கும் பகவானுக்கு கட்டுப்பட்டவன், டிபெண்டன்டு கர்த்தாவிலேயே பகவான் நினைக்கலன்னு இவனால் ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு அங்கேயும் சொல்றாரு. இங்க ஜீவ பிரம்ம ஜீவன் வந்து பிரம்மமாக இப்போதைக்கு ஆக முடியாது, ஏன் இவனுக்கும் அவனுக்கும் உபாதியினால பேதம். இப்ப கடத்துல ஒரு இடைவெளி இருக்கு, இந்த இடைவெளியும் வெளியில இருக்கக்கூடிய ஈதரும் ஒண்ணுதான்னா, அப்போ ஈதர்ல ஸ்பேஸ்ல 100 பேர் உட்காரலான்னா கட இடைவெளியில் 100 பேர் உட்கார முடியுமோ? பிகாஸ் அர்ஜென்டாக இருக்கக்கூடியது குறுகி போயிட்டதுனால அதுக்கு தேகயோகா துவாசோபி அப்படிங்கறத இவரா சொல்லப்படாது. ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருதேஷே அர்ஜுன திஷ்டதின்னு கீதை எடுத்திருக்க. அஹம் ஆத்மா குடாகேஷ சர்வபூதாசயஸ்தா, விட ஸ்பஷ்டமாக அந்த கடவுள் என்றதான ஈஸ்வரன் ஒருவர் மாயைய தன்னுடைய வசமா வச்சுண்டு உங்களை எல்லாம் ஆட்டி படைக்கிறார். ஆத்மனி திஷ்டன் ஆத்மானு வந்தரோயமயதின்னு ஸ்ருதிக்கு கூட இந்த ஸ்மிருதியில இவர் அடக்கப்படுறவர், அவர் அடக்கிறவர் இப்போதைக்கு அப்படின்னு பல இடங்கள்ல கீதையை கோட் பண்ணி இவர் சொல்றதான விஷயங்கள் இருக்கு. இதெல்லாத்தையும் விட இதுல நமக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய தெரிஞ்சுக்கணுமே ஆனால் பல விஷயங்கள். சாங்கிய மதம் நியாய மதங்கள் எல்லாம் பத்தி அலசு அலசன்னு அலசி அவள்லாம் ஏதோ லாஜிக்கலா நன்னா பேசுறதா நினைச்சுக்காதே. நம்ம மதம்தான் ரைட்டுங்கிறது ஒரு அதிகரணத்துல ரொம்ப அழகாக தீர்மானம் பண்றாருங்க. அதுக்கு மேல ஆபாசைய வச்சானு ஒண்ணும், இந்த ஜீவன் என்பவன் பரமாத்மாவுடைய ரிஃப்ளெக்ஷன், அவரேதான்னு சொல்ல முடியாது, அவர் இல்லைன்னு சொல்ல முடியாது. என்னுடைய போட்டோ நானேவா நான் இல்லையோ? நானேதான். போட்டோ பார்த்துதானே கல்யாணம் பண்ணிக்கிறான்,
நானே தான். நீங்க இப்ப என்ன நேர பார்த்து கேட்ட ஒரு கேள்வி கேட்டா நான் பதில் சொல்ல போறேன். க்வெஸ்சன் ஆன்சர் செக்ஷன்ல இந்த போட்டோவை பார்த்து கேட்டா பதில் சொல்லுவோம். பிம்ப பிரதிபிம்பம் அப்படிங்கறத சொல்ற இடத்துல அப்ப ஒரே ஆத்மாதான் எல்லாருக்குள்ளயும் இருக்கார். ஒரே சந்திரன் பல குளங்கள்ல பிரதிபிம்பிக்கிற மாதிரின்னு உடனே மற்ற பேர்லாம் கேட்டான். அப்ப ஒருத்தருக்கு தலைய வலிச்சா எல்லாருக்கும் தலைய வலிக்கணுமே, ஒருத்தருக்கு வயத்த வலிச்சா எல்லாருக்கும் வயத்த வலிக்கணுமே. அதே இடத்துல பெரிய கேள்வி, ஒரு குளத்துல ஜலம் ஆடித்துனா சந்திரன் ஆடித்துனா எல்லா குளத்திலும் சந்திரன் ஆடுமா? பதில் நான் கவனிக்கணும். ரிஃப்ளெக்ஷனுடையதான நிகழ்வுகள் எல்லாம் ஒரிஜினல் பிம்பத்துக்கு வராது. ரியல் பிம்பா அன்ரியல், ரியல் இமேஜ் அன்ரியல் இமேஜ் சொல்றான் சயின்ஸ்ல நினைக்கிறேன். இத பத்தி நான் ரொம்ப சொல்லணும், அதை பத்தி ரொம்ப டீப்பா திங்க் பண்ணி ஆபாச ஏபச்சா அங்க ஆதிசங்கர் என்ன பண்றாருங்கிறத அதை மட்டும் தனியா படிக்கிறதுக்காகவும் சூத்திர பாஷம் படிக்கணும். அத்வைதத்துல ஒரே ஆத்மா எல்லாம்னு சொன்னா குழப்பம் வருது. அவன் புண்ணியம் இவன்ட்ட போயிடும், இவன் புண்ணியம் அவன்ட்ட போயிடும், ஒரே இன்ஷியல் ஒரே மாதிரி இருந்தோ ஒரே பேங்க்ல ரெண்டு பேருக்கும் கிரெடிட் டெபிட் மாறுமே அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அவர் சொல்றார், அதெல்லாம் கிடையாதுப்பா, அதுக்குன்னு தனியா லிமிட்டிங் ஏஜென்ட் எல்லாம் இருக்கு, லிங்க சரீரம் கல்பிதமான பேதங்கள் உண்டுன்னு சொல்றார். ஆத்மா விபுன்னு சொல்லப்படாது, ஆத்மா அணுன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்றதான அவளுடைய அப்ஜெக்ஷனும் தப்பு. சாங்கியால் இதுக்காக ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு ஆத்மா வேறேன்னு நானாத்மவாதம் சொல்றதும் தப்பு. நையாயிகால் வைசேஷிகால் சொல்றதும் தப்புங்கிறத அழகா கண்டிச்சு பதிலே சொல்ல முடியாம ஆகையினால அத்வைத சாஸ்திரம் ஒண்ணுதான் ஃபிளாலெஸ் நிர்திஷ்டமிதம் சாஸ்திரம். ஆத்மீகத்வே ஏ ஆத்மீகத்துவ பட்சே ஏவ சர்வதோஷாபாவா இது சித்தம்னு ஒரு நாலு சூத்திரம் இருக்கு, அதை எத்தனை தரம் வேணா படிக்கலாம். அந்த சூத்திரத்துக்கு இவ்வளவு அர்த்தம் சொன்னாருங்கிறது பாக்கறச்சே வியாசரையும் பெருமையா சொல்ல வேண்டியிருக்க, ஆதிசங்கரையும் பெருமையா சொல்ல வேண்டியிருக்கு. அப்பேற்பட்டதான ஒரு இதுல நாம பண்ண வேண்டிய காரியங்களை எப்படி பண்ணணும் இப்போ அப்படிங்கிறது ஒரு விஷயம். அக்னிஹோத்ராதி தத்காரியாய தத்தர்சனாத் அப்படின்னு ஒரு அதிகரணம் ஒண்ணு இருக்கு. இன்னொரு அதிகரணம், இன்னொரு அதிகரணம் சர்வாபேக்ஷா ஜெயஜாதி ஸ்ருதேக. முதல்ல வேதாந்தம் படிச்சவாளுக்கு நம்ம பூஜை புனஸ்காரம் சந்தியாவந்தனம் கோவில் குளம் போறது பெரியவாளுக்கு வியாச பூஜைக்கு நிறைய வேண்டிய ஹெல்ப் எல்லாம் பண்றது இதெல்லாம் வேணா சார், என்ன கர்மனான பிரஜையாங்கிறான். அவன் தான் இந்த சூத்திர பாஷத்தை நினா படிக்கணும். அப்பா சர்வாபேக்ஷாச்ச இந்த தத்துவஜானமானது எல்லா விதமான கர்மாக்களுடைய ஹெல்ப்பையும் தான் உண்டாரத்துக்கு எதிர்பார்க்கிறது. ஏன்னா சமேதம் வேதானோச்சனேன்னு பிராமணா விவிதிஷந்தி, எனக்கு ஞானம் வரணுங்கிற எண்ணம் வந்தா போருமேனார். இந்த எண்ணமே நீ கர்மா பண்ணத்தான். கண்ணாடிக்குள்ள என் முகம் நன்னா தெரியணும்னா மிரர்ல அது அழுக்கு இல்லாம இருக்கணும். அழுக்க போக்குறதுக்கு கர்மா தான். ஒவ்வொரு அழுக்க போக்குறதுக்கு ஒவ்வொன்று, வேட்டி அழுக்க போக்குறதுக்கு சோப்பு, பித்தளை பாத்திரம் அழுக்க போக்குறதுக்கு புளி, நம்ம டிஷ் வாஷ் எல்லாம் போடுறதுக்கு அதுக்கு ஏதோ ஒன்று கொடுக்குறாங்க. அதுக்காக மனசை வாஷ் பண்றதுக்கு சோப்பு கரைச்சி குடிக்கிறதா? இப்ப கையாளுமே சொல்ற மாதிரி ஆள் போடுவான். அதனால சோதகம் மனசோதகம்ங்கிறது கர்மா தான். அக்னிஹோத்ராடு தத்காரியாய் சோதனம் பண்ணி ஞானத்தை கொடுக்கறதோட மட்டும் இல்ல, ஞான வழியா மோட்சத்தையும் கொடுக்குங்கிற அளவுக்கு டியூட்டி சொல்லியிருக்காரு. இந்த சூத்திரத்துல ஒரே ஒரு இடத்துலதான் அக்னிஹோத்ராதி கர்ம நித்ய கர்மணம் வையத்தியம் நாஸ்தி ஞான என்ன நாசோ நாஸ்தி அப்படின்னு சொல்ற இடத்துல ஞானத்தை கொடுத்து அதன் வழியாக மோட்சம் போறதுக்கும் கர்மாவே ஆறாவது உபகாரகம். ஞானகாரியாய மோட்சாயாதி அக்னிஹோத்ராதிகம். நீ என்ன அருமையான ஒரு பெரிய விஷயம் தெரியுமோ? அதனால கர்மா வேணும்னு சொன்னா எப்பவும் வேணும்னு சொல்லப்படாது. மாடி ஏறுற வரைக்கும் காலை தூக்கி தூக்கி வைக்கணும், ஏறினப்புறம் ஸ்ட்ரைட்டா சாதாரணமா நடக்கணும். ஞான உண்டானதுக்கு அப்புறம் வேண்டாம். எது போல? குதிரையை போல. குதிரைங்கிறது சவாரிக்கு வேணும், உயரத்துக்கு வேண்டாம். அதனால அஸ்வபத்து. அதே போல கர்த்தத்துவம்னு சொன்னாலே நம்ம எப்பொழுதுமே டூயர்ஷிப் நிஜமான
அதெல்லாம் இல்லப்பா அப்படின்னு சொல்லச்சே தச்சன உதாரணமா சொல்றேன். வேணுங்கும் போது எடுத்துக்கலாம், வேண்டாத போது விடலாம். எனவே இப்ப இது மொத்தம் என்னாச்சு, நம்ம மனுஷாளெல்லாம் அவாவாளுடையதான பரம்பரையா வந்ததான அனுஷ்டானங்களை ஒழுங்கா பண்ணிண்டு பகவான் குரு இவாளிடத்துல ரொம்ப பக்தியோட இருந்துட்டு தியானம் பண்ண முடிஞ்சு அனுஷ்டானம் பண்ணாலும் சரி தியானம் பண்ணலன்னாலும் சரி ஆனா பலனை பகவானுக்கு கொடுக்கறதுங்கிறதான ஒரு எண்ணத்தோட நித்தியப்படி மத்கர்ம கிருத்து மத் பரமஹா மத் பக்தஹா இதெல்லாத்தையும் வச்சுட்டு நாம எல்லாம் இருந்தோமே. ஆனால் ஆனா அல்டிமேட்டா என்ன இருக்குங்கிறது இந்த வேதம் வேதாந்தங்கள்ல உள்ளதை கேட்டுண்டே வந்தோமே. ஆனால் ஸ்லோலி நமக்கு மனது அடங்கி ஆத்மஸ்வரூபம் கட்டாயம் புரியும். ஏன்னா தத்வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையா ஸ்ரத்தாவான் லபதே ஞானம். இதுதான் முக்கியமான விஷயம். இது பிரம்மசூத்திரத்துல இந்த மாதிரி சொல்லியிருக்காங்கிறத எசன்ஸாக கேட்டோம். இதோட நான் இதை பூர்த்தி பண்ணி பகவானுடைய அனுகிரகம் எல்லாருக்கும் வந்து நல்ல காரியங்கள்ல எப்பொழுதும் நாம செல்ஃபிஷ் மோட்டிவ் இல்லாம வேலை செய்யறதுங்கிறத கத்துக்கணுங்கிறது தான் மொத்த சாரம். அதுதான் டிவினிட்டின்னு பேர். அந்த டிவினிட்டி எல்லாருக்கும் இயல்பாக இருக்கிறத நாம டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் பூர்த்தி பண்ணிக்கிறேன். ஹரஹர நம பார்வதி பதயே, ஹரஹர மகாதேவ, சத்குரு சுவாமி நகா.